ரேஷன் கார்டுகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியா, மத்திய அரசு வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பா, ரேஷன் கார்டு வைத்தவருக்கு அனைவரும் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க. அது என்ன தகவல் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ரேஷன் டிக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளான பெரும் வசதிகளை வழங்கி வருகிறது. தற்போது ரேஷன் அரசால் ஒரு பெரிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் வாயிலாக கார்டு வைத்திருப்புகளுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இதற்கிடையே 2024 ஆண்டு வருடத்திற்குள் சத்து நிறைந்த தாராளமான அரிசி அரசு திட்ட வாயிலாக நாடு முழுவதும் விநியோகிக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் தற்போது நோக்கமாகும். இந்த அரிசி தற்போது 269 மாவட்டங்களில் பிடிஎஸ் வாயிலாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. முன்னதாக விநியோகிக்கப்பட்ட அரிசியை விடவும் இந்த அரிசியின் தரம் சிறப்பாக உள்ளதாக ரேஷன் அட்டைதாரர்கள் சொல்லி வருகின்றனர். மேலும் இந்த அரிசியில் சத்துக்கள் நிறைந்திருப்பதாக அரசிடமிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. ஆகவே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த தரமான அரிசி அரசால் இலவசமாக வழங்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. அதோடு பொதுமக்கள் மத்திய அரசின் முழுமையான ரேஷனை பெறுவதற்கான சிறப்பு வசதியும் துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் மின் தராசுடன் மின்னணு பாயிண்ட் ஆஃப் சாதனங்களை இணைக்க அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. இதனால் ரேஷன்தாரர்கள் முழுமையாக ரேஷனை பெற முடியும் என தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி ரேஷனுக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.